Hi friends, welcome to Humpty Dumpty. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் வாழைப்பூ பொடிமாஸ். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாயில நம்ம குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்க வாழைப்பூவை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. அந்த ஈரப்பதம்லாம் இல்லாம அளவுக்கு ஃப்ரை பண்ணனும். இது கூடவே 2 ஸ்பூன் salt, 2 ஸ்பூன் மஞ்சள் போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கிட்டதுக்கு அப்புறம் இது வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கூடவே 3 ஸ்பூன் பொட்டு கடலை, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 3 ஸ்பூன் தேங்காய். இத எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சுக்கோங்க. தேவையான அளவு salt. இத எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதை வந்து ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இதில நசுக்கி வச்ச பூண்டு, 2 வெங்காயம் பொடியா நறுக்கினது, பேலன்ஸ் உடைச்ச கடலைய பவுடர் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கோங்க. வாழைப்பூவை க்ளீன் பண்ணி கட் பண்ணும்போதே நீங்க மோர்ல போட்டுட்டீங்கன்னா அது கருப்பாகாம இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒண்ணா சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க. பெருஞ்சீரகம் நல்லா பொரியணும். இந்த டிஷ் நீங்க வந்து ரசசாதம், சாம்பார், மோர் எல்லாத்துக்குமே சாப்பிடலாம். இது பொரிஞ்ச உடனே நம்ம mix பண்ணி வச்சிருக்கிறத இதுல கொட்டி நல்லா ஃப்ரை பண்ணனும். கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வேணால் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் உங்களுக்கு மொறுமொறுன்னு வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம வாழைப்பூ பொடிமாஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.